ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த மாங்காய் மாமரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு நாலு நா நாலு டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக்ஸ் வந்து மாமரம் வந்து எப்படி எந்தெந்த கிளைமேட்டில் அதை வளர்க்கலாம் அதுக்கான இட வசதி எப்படி இருக்க வேண்டும் அந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து தண்ணி அது எதுக்காக எந்தளவுக்கு தண்ணி கொடுக்கணும் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் மழை காலத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பழங்கள் அந்த பழங்கள் வந்து எந்தெந்த சீசனில் வைக்கும் அது எப்படி பழங்கள் ஒரு ஸ்டெப்பாக அது எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நாலாவதாக வியாபாரம் எப்படி இருக்குது மாம்பழத்தோட வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு பார்வை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த கிளைமேட்டில் நம்ம எந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரி இது எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் அதுக்கப்புறம் அதாவது மார்ச் டு ஜூன் முடியும் நம்ம வந்து புதிய கண்கள் வந்து வைக்கலாம் புதிய கண்கள் வச்சோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இது வந்து குளிர் காலத்துலேயும் அதிக குளிர் இருக்கக்கூடிய இடத்துலையும் காய்க்கக்கூடியது தான் மாமரம் மாமரத்தை பொறுத்தளவில் வெயில் முப்பதுக்கு மேலேயும் போகல ரொம்ப அதிகமான வெயில் இருந்தாலும் மாமரம் இருக்கும் பனிகள் அதிகமாக இருந்தாலும் மாமரம் இருக்கும் இட வசதி பொறுத்தளவில் ப ஒரு முழு அந்த ஒரு ஃபுல் ஷேப் வந்து நம்மளுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபதுக்கு இருபது அந்த அளவுக்கு அதாவது பத்து ரைட் சைடு பத்து லெஃப்ட் சைடு அந்த மாதிரி மொத்தம் இருபது இந்த இருபது ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா இருபதுக்கு இருபது பாக்ஸ் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது நல்லா கொடை போல் வளரக்கூடியது அதுதான் அதோடைய இது அப்புறம் வந்து செடிகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சீடு இது வந்து விதை மூலியமாக தான் நம்ம வந்து விதைக்கிறோம் மாங்கொட்டையை அதை வச்சு பதப்படுத்தி ஒரு முறை இன்னொன்று வந்து ஒட்டு மரங்கள் அதாவது வேகமாக வளரக்கூடிய வேறு செடிகள் இருக்குல்ல அதில் மாமர மாமரத்தை வந்து ஒட்டுவாங்க ஒட்டிட்டு மாமரத்தோட வேரை கட் பண்ணிடுவாங்க இன்னொரு வேறு மூலியமாக அது மாமரங்கள் வளரும் பெரும்பாலும் ஒட்டு அப்படிங்கிறது வந்து மாமரத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் மற்ற மற்ற இதுக்கு பண்ணுறாங்க ஆனால் மாமரத்துக்கு தான் ஒட்டு மரம் அப்படிங்கிற ஒரு மேஜரான ரோலே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒட்டு மரங்கள் வந்து எந்தளவுக்கு ஓகே ஆகும்னா அது வாங்கக்கூடிய முறைகள் எல்லாரும் ஒட்டு ஒட்டு பண்ணிட முடியுமான்னு தெரியலை அது வாங்கக்கூடிய முறைகள் அது வந்து பெரிய கண்ணாக வாங்கணும் ஒட்டு வச்சு உடனே கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்புறம் பட்டு போயிடும் அதனால் கண்ணெல்லாம் கொஞ்சம் அதை பார்த்து வாங்கணும் நார்மலாக வளரக்கூடிய மாமரங்கள் வந்து வேப்படாமல் வாங்கலாம் வச்சோன்னா மார்ச் டூ அந்த ஜூன் அந்த மாதிரி டையத்தில் பிடிக்கும் பழங்களை பொறுத்தளவில் இதுக்கு க வந்து டிசம்பர் ஜனவரி இந்த டைத்தில் வந்து பூக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் கூட இருக்கும் மார்ச் முடியும் காக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கூடிய காலங்கள் வந்து இந்த ரெண்டு மாதம் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டைத்தில் பூக்கும் பூத்ததுலேருந்து இருபத்தஞ்சி நாளில் நம்மளுக்கு நல்ல காயாக வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து வடு அந்த சொல்லுவாங்க மாவடுன்னு சொல்லி அது ஊருகா மாவடு ஊர்கா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி வடு கண்டிஷன் அது அது வந்து பெரும்பாலும் வந்து இந்த பூலேந்து வடு வந்து கொட்டிடும் சில இது பூ சிலை இது கொட்டும் வடு சில இது கொட்டும் அது அடுத்த இதில் பார்ப்போம் அந்த மாதிரி கட்டத்தில் உள்ளது பழங்கள் வந்து நம்மளுக்கு மாங்காய் வந்து முழுமையடைஞ்சு வரத்துக்கு இருபத்தஞ்சி நாள் எடுக்கும் அதாவது பூத்ததுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகும் அப்புறம் வந்து அடுத்த அடுத்த சைடு வந்து நாலாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வணிகம் எப்படி இருக்குது இதோடைய வியாபாரம் எப்படி இருக்குது அது அதை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணுறோம் ஒன்று வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் இரண்டாவது தோப்பு முறையில் வளர்க்கக்கூடிய மரங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு வந்து அவங்க பெருசாக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியான காசுக்கு எடுத்துக்கிறதுக்கு வியாபாரம் விரும்புவாங்க வீட்டில் உள்ளவங்களும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் அது வியாபாரம் வந்து கம்மியாக ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியாபாரிக்கு சாதகமாக வீட்டில் உள்ள மரங்கள் அமையும் தோப்பு முறையில் வளர்க்கக்கூடியது வந்து அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க நிறையா அதனால் அவங்க அந்த செலவெல்லாம் கணக்கு பண்ணி தான் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும் ஆனால் மொத்தமாக மக்களுக்கு வந்து ஃபைனலாக வியாபாரத்துக்கு வரப்போ அந்த தோப்புலேருந்து வெளியில் வருது பார்த்திங்களா அந்த விலை தான் வந்து தீர்மானிக்கும் இப்போ வந்து வீட்டிலேருந்து அவங்க வாங்கினா கூட அந்த தோப்புலேருந்து வாங்கக்கூடிய மரங்களோட அந்த அந்த ரேட்டை தான் இவங்க பார்ப்பாங்க ஏன்னால் அதில் தான் லாபம் இருக்குது அதனால் அதை தான் பார்ப்பாங்க இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பதிவு செய்வோம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ